ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வியட்நாம் மூவியான வாங் நி ஹே. இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஹாரர் மூவி. ஆனா கதையோட எண்ட்ல டைரக்டர் வச்சிருந்த ட்விஸ்ட் எதிர்பாராத ஒன்னா இருக்கும். இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க, வித்தியாசமான ஃபீலும் ஒரு சின்ன லெசனும் இதுல இருக்கும். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அக்கா தங்க இருக்காங்க. அக்கா நல்ல வசதியான வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தங்கச்சியோ ஸ்கூல் படிக்கிறவ. ஏதோ சில பல காரணங்களால அவ மிஸ்பத் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுது. தங்கச்சிக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் அக்காவோ தங்கச்சியோ கூட்டிட்டு தங்கச்சி கூட அக்கா மெட்டர்னிட்டி வார்டுல இருக்கணும்ங்கிறதுனால அக்கா தங்கச்சி கூடவே ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கா. அக்கா தங்கச்சி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணிருந்தாலும் அந்த விஷயத்தை அவளால தாங்க முடியல. அந்த விஷயத்தை நேரா பார்த்த அவளுக்கு ஒமட்டல் மாதிரி வர கடகடன்னு ஆபரேஷன் தியேட்டர் விட்டு வெளியில போய் வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஒரு குழந்தை அம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் திரும்பி பார்க்க இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. வெளியில உட்காந்து படையல் போட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க தான் இந்த படத்தோட காமெடி ஆக்ட்ரஸ் சர்ல ஆன்டி. இவங்க ஹீரோவுக்கு சின்ன வயசுல கலாச்சாரத்துலாது ஹீரோயின் சரளாண்டி பார்த்து கோவமா கேக்க, இது பிறக்காத குழந்தைகளுக்காகவும் தனித்து விடப்பட்ட குழந்தைகளுக்காகவும் பண்ற பிரேயர் இது. இந்த ஆஃபரிங் அவங்க எடுத்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நம்மள வாழ்த்திட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சரளாண்டி சொல்றாங்க. இதுக்கு மேல இந்த படையெல்லாம் இங்க போடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கோவமா சொல்ல, அந்த சமயத்துல பார்த்தா காத்து பலமா வீசுது. பக்கத்துல இருக்க ஊஞ்சல்லாம் கடகடன்னு ஆட ரெண்டு பேரும் பயந்து போய் பாக்குறாங்க. பாத்தியா பாத்தியா, ஊஞ்சல்லாம் எப்படி ஆடுது, நம்மள கிராஸ் பண்ணி ஏதோ போன மாதிரி தெரியல அப்படின்ட்டு திரும்ப சரளாண்டி, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஃபுட் ஸ்வீட் எல்லாம் கொண்டு வைக்கிறேன், சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே அடங்கிருது. நீ லூசா, நீ சாதாரண காத்து, அதை புடிச்சுக்கிட்டு ஆவி பேய் பிசாசுன்னு சும்மா பயமுத்திட்டு இருக்காத அப்படின்ட்டு ஹீரோயின் போயிடுறா. நான் எதை சொன்னாலும் இந்த வீட்டுல நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சரளா ஆன்டி அவங்களோட வேலையை பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோ வரா. நம்ம சரளா ஆன்டி, சரளா ஆன்டியோட ஆட்டிடியூட பாருங்க. சின்ன வயசுல ஹீரோ கூட இவங்க ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, அதனால ஒரு சர்வன் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. ஸ்டில் அதே ஞாபகத்துல குடகுடுன்னு ஓடி போய், வந்துட்டியா, எப்ப வந்த, என்ன வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கா அப்படிங்கிற மாதிரி கையில இருக்க பார்சல வாங்கிக்கிறாங்க. இது உனக்கெல்லாம் கிடையாது, என்னோட பெட்ரூம்ல கொண்டு போய் வை அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா ஒன்னு, நீயா இருக்கவாசி இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்க, உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்க, நீ இப்ப ஓடி வந்த பாத்தியா, அதுக்கே நான் வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பேன் அப்படின்னு ஹீரோ கோமா சொல்ல, ஆமா சின்ன வயசுல என் கூட மூக்கு ஒழிட்டு விளையாண்டதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு முணுமுணுக்கிறா. என்ன முணுமுணுக்கிற, முதல்ல இந்த பார்சல கொண்டு போய் அங்க வச்சிட்டு வா அப்படின்ட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே சொல்வான். சமைச்சிட்டு இருந்த ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஓ, இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள்ங்கிறது மறந்தே போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அன்னைக்கு நைட் டின்னர்ல அவங்க ஹாப்பியா சாப்பிட்டு இருக்கும் போது, நம்ம சரளாக்கா எத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் தனியாவே கல்யாண நாள் கொண்டாட போறீங்க, ஒரு குழந்தை குட்டி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சாப்பிடும் போதே என்ன பேசணும்னு தெரியாம பேசிடுறாங்க. ஹீரோயின் சரளாக்காவை பார்த்து, நீங்க கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் செய்யுங்க அப்படின்னு சொல்ல, போகும் போதே அவங்க புலம்பிக்கிட்டே போவாங்க. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே கையில இருக்க ஒயின் கிளாஸ் கொட்டிடுறா. டக்குன்னு ஹீரோ கிட்ட, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு பெட்ரூமுக்கு போறாங்க. பெட்ரூமுக்கு போனவ ஜன்னல் எல்லாம் திறப்பா. அந்த சமயத்துல ஏதோ ஒரு குழந்தை குடுகுடுன்னு ஓடுற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அம்மா விளையாடுவாங்க அம்மா விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஏதுன்னு பொறுமையா போய் பாக்குறா. அப்ப அவ பெட்ரூம்ல ஒரு சோஃபால ஒரு பொம்மை உட்காந்துருக்கு, அதுதான் அந்த சாங்க பாடுது. அந்த பொம்மையை அவ கையில எடுக்கும் போது, சர்ப்ரைஸ், உனக்கான கிஃப்ட் இது அப்படின்னு ஹீரோ பின்னாடியே வந்து சொல்ல, அதுக்கும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பயப்படாத பயப்படாத, உனக்கு இந்த கிஃப்ட் சர்ப்ரைஸா இருக்குன்றதுனாலதான் நம்ம பெட்ரூம்ல சரளாவை பிரிச்சு வைக்க சொன்னேன். நல்லா இருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். என்ன, நான் ஒரு சின்ன குழந்தையா, எனக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்க, இங்க பாரு, நமக்கு குழந்தை இல்ல, இந்த குழந்தை பொம்மையை வச்சுட்டு நீ கொஞ்சிக்கிட்டே ஜாலியா ஹாப்பி ஆயிரு, குழந்தை இல்லங்கிற டென்ஷனே இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினும்
ஹாப்பி ஆயிடுறா. அந்த சமயத்துல ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இங்க பாருமா, உன் தங்கச்சி போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு நேரா கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் நர்சிங் ஹோம்ல காட்டுறாங்க, டாக்டர் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருக்காங்க. டாக்டர் கிட்ட அங்க ஒர்க் பண்ற சிஸ்டர் வந்து ஒரு கியூபும் இன்னும் சில விளையாட்டு சாமான்கள் எல்லாம் கொடுத்து, இதை உங்க குழந்தைகிட்ட கொடுத்துருங்க, அவனை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே டாக்டரோட கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. ஏன்னா இவங்களோட பையன் ஒரு கேன்சர் பேஷண்ட். அடுத்த சீன்ல தன்னோட பையனை பார்க்க போறாங்க. அவ ஹாப்பியா இன்னொரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த டாய்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுறான். பட் அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சென்டிமெண்டா இருக்குங்க. அதை பார்க்கும் போது நமக்கே கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அம்மா நீங்க எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் எடுத்து கொடுக்கறான். அதுல பீச்ல இவன் பட்டம் விட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு டிராயிங், பக்கத்துல இவன் நின்னுட்டு இருக்க மாதிரி. அதை பார்த்த உடனே டாக்டருக்கு பயங்கர அழுக, ஏமா அழுகிறீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்க, உன்னோட டிராயிங்க பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, என்ன அழகா வரைஞ்சிருக்க, அதுவும் பீச்ல பட்டம் விடுறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம், அதை பார்த்தோடனே எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சுடா அப்படின்னு டாக்டர் சொல்ல, இல்லம்மா நீங்க என்னோட நோயை பார்த்துதான் பயப்படுறீங்க, அது சீக்கிரமா குணமாச்சுன்னா நம்ம இதே மாதிரி ஒரு நாள் பீச்சுக்கு போலாமா. திரும்பவும் டாக்டரோட கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருது. எனக்கு புரியுது, நான் இதுல இருந்து குணமாக மாட்டேன்னு நல்லா தெரியுது, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா நீங்க எப்பவுமே எனக்காக அழக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றான். அதை கேட்ட டாக்டருக்கு பிரேக் அவுட் ஆகி அழுகிறா. உலகத்திலே கொடுமையான விஷயம், வாழ வேண்டிய வயசுல இருந்து சின்ன வயசுல இது மாதிரியான கொடிய நோய் வர்றதுதான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை பார்க்க போறா. தங்கச்சி இருக்கிறதோ ஒரு பழைய அபார்ட்மெண்ட்ல பாழடைஞ்சு வீட்டுல இருக்காங்க, வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. அதை எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பின்னாடி ஹீரோயினோட தங்கச்சி வந்து நிக்க, அவளுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடி வீட்டை இப்படி வச்சிருக்க, சரியா சாப்பிடுறியா, என்னாச்சு, ஏன் அம்மாவோட போன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டோன்னு, நான் யாருக்காக வாழணும் எதுக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனா சொல்றா. என்னடி ஆச்சு, பூஜை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னு, உனக்கு என்ன தெரியும், நீ இதுக்கு முன்னாடி மிஸ்பர்த் பண்ணிருந்தா தானே, என்ன நீ பண்ண சொல்லிட்ட, அது பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைகளோட கை காலெல்லாம் என் கனவுல வந்துகிட்டே இருக்கு, என் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, என்னால நிம்மதியா இருக்க முடியல தெரியுமா, அது என் கிட்ட வந்துகிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, ஒரே கனவா இருக்கு, இதுல நான் விடுபடணும்னா இது மாதிரி பூஜை பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு அந்த பூஜை எல்லாம் தள்ளி விட்டுறா. பைத்திய மாதிரி பேசாத, இங்க பார் நானே என்னோட புருஷ சப்போர்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்கு என்னால எஜுகேஷன் செலவு மட்டும்தான் பண்ண முடியும், உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நீ நல்லா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழணும், அதுக்காக தான் இந்த காரியத்தை பண்ணேன், அது தெரியாம சும்மா வளவலா கொலகொலான்னு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பேசாத, நார்மலாக பாரு அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்றா. பட் அவ கேக்குற மாதிரியே இல்ல, இவ மேலதான் அவளுக்கு பயங்கர கோபம். அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அது கூடவே நான் ஹாப்பியா வாழ்ந்திருப்பேன், இல்லனா ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல விட்டு நான் வளர்த்திருப்பேன், ஆனா அநியாயமா பாவம் பண்ண வச்சுட்டியே அப்படின்னு ஹீரோயினோட தங்கச்சி பயங்கரமா ஃபீல் பண்ண அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இந்த இடம் ஹாஸ்பிடல் பக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கும். அந்த ஆர்ஃபனேஜுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா கூட அசிஸ்டண்டா ஒரு பையனும் இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்து இறங்குறாங்க. அவங்க வண்டியில வரும்போது இந்த அநாத ஆசிரம வாசல்லயே மூணு குழந்தைங்க நின்னுட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னா ஹாய் ஆண்டி அப்படின்னு அந்த மூணு குழந்தைங்களும் சொல்ல இவங்களும் ஹாய் சொல்றாங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு கை குழந்தையோட வந்து நிக்கிறா, என்னம்மா இந்த சமயத்துல வந்திருக்க, எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு அந்த அம்மா கேட்டோன்னா, இல்ல இல்ல குழந்தைய நான் இப்பவே இமீடியட்டா விட்டுட்டு போக போறேன், ஏன்னா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நீ ஒரு வாரம் இங்கே ஸ்டே பண்ணி குழந்தைக்கு பெல் சவுண்ட் கேக்குற வரைக்கும் தாய்ப்பால் கொடு, அதுக்கப்புறம் குழந்தைய விட்டுட்டு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதை கேட்டோன்னா அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த விஷயத்த கேட்டுட்டு இருந்த அந்த பையன், எங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற பையன், என்ன எங்க அம்மா இந்த அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு போகும்போது எனக்கு அவங்க தாய்ப்பால் எல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேக்குறான். இல்லடா நான் தான் உனக்கு கொடுத்தேன், புட்டிப்பாலா கொடுத்து வளர்த்தேன் அப்படின்னு அந்த பாட்டிமா சொன்னோன்னு, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது நீயும் ஒரு சின்னஞ்சிறு வயசுலதான் இருந்திருப்ப, என்ன சொல்ற என்னால நம்ப முடியலையே அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. கார்ல தனியா டிரைவ் பண்ணிட்டு போகும்போது தங்கச்சி பேசின வார்த்தைகள் அத்தனையும் அவன் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, பின்னாடி சீட்ல பார்த்தா ஏதோ ஒரு குழந்தையோட உருவம் ஆவி ரூபத்துல உட்கார்ந்துருக்க. அத ஹீரோயின் நோட் பண்ணிட்டு டக்குன்னு காரை பிரேக் போட்டுறா. ஆனா கார்ல திரும்பி பார்த்தா அந்த மாதிரி உருவம் எதுவுமே இல்ல. இவளுக்கு படபடப்பும் டென்ஷனும் அதிகமாயிட்டே போகும். ஹீரோயின் வீட்டுக்கு வரா, லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. அந்த சமயத்துல சரளா கூப்பிட்டு டக்குன்னு ஒரு கேண்டில் பத்தவை, கரண்ட் போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு அவளும் கேண்டில் பத்த வச்சு எடுத்துட்டு வர சமயம் ஏதோ ஒண்ணத பார்த்த மாதிரி இருக்கு அவளுக்கு. எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கே, கரண்ட் வேற ஆஃப் ஆயிருச்சே, என்ன பண்றது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு, எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு போயிடு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவளுக்குள்ளே பேசிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவ ரூம் முழுக்க சரளா நிறைய கேண்டில் செய்தி வச்சிருக்கா. இருந்தாலும் இந்த சின்ன குழந்தையோட ஆவி அங்க நிக்குது, அவளோட கைய புடிச்சு எழுப்பிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவளோட பெட்ல
ஒரு குட்டி சிசு குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோயினோட காலத்தோட அந்த சமயத்துல ஹீரோயின் முழிச்சுக்கிறா. ஆல்ரெடி கைய புடிச்சு உசுப்பிட்டு இருக்க அந்த ஆவிய பார்த்து மிரண்டவ பெட்ல எழுந்து உட்கார்றா. இந்த சிசுவோட ஆவிய பார்த்து தலகாணியால அந்த சிசுவை அடிக்கிறா. பயங்கர வியடா கத்திட்டே இருப்பா. அந்த சமயத்துல ஹீரோ வந்து என்னாச்சு என்னாச்சு நான் அவளை எழுப்புறான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கனவுங்க, ஆனா பயங்கர ஹாரரா இருக்கும். பாக்குற நமக்கே இதுவரைக்கும் ஒரு பேய இது மாதிரி ஒரு பேய பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் வரும். மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அவளோட ஹஸ்பண்ட் பிரசன்ட் பண்ண பொம்மை எடுத்துட்டு போய் குப்பத்தொட்டில போட்டு மூடிறா. அவ போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கார்பேஜ் அப்படியே ஆடும் பாருங்க. அடுத்த சீன்ல அந்த ஆர்ஃபனேஜ்ல காட்டுறாங்க, அது அந்த கிளினிக்கோட சேர்ந்தது. சோ அங்க கிளீன் பண்ணப்படுற அன்பான் குழந்தைகள் எல்லாம் இந்த பாட்டிமா அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பூஜையும் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ உங்க அப்பா அம்மா ஏதோ சில பல காரணங்களால உங்களை பெத்து வளர்க்க முடியல, உங்க அப்பா அம்மாவை மன்னிச்சிடுங்கன்ற வேண்டுதலையும் வைப்பாங்க. அடுத்த சீன்ல நம்ம சரளாமா பூஜை எல்லாம் வழக்கம் போல பண்ணிட்டு இருக்கும் போது அதை ஹீரோ பாத்துடுறாரு. என்ன நம்ம வீட்டு வாசல்ல ஆஃபரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இத பண்ண கூடாதுன்னு உனக்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, நமக்கு இந்த வழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு சரளா அந்த பூஜையை எட்டி உதச்சிடுறா. அந்த சமயத்துல பார்த்தா அமானுஷமா எதோ சத்தம் கேட்க, ஐயோ மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா அப்படின்ட்டு அந்த பூஜையை சரியா எடுத்து வச்சுட்டு மன்னிப்பும் கேக்குறா. அடுத்த சீன்ல சரளா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கச்ச ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சிரா. என்ன ஏதுன்னு பொறுமையா ஜன்னல் வழியா பார்த்தவ வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறா. ஊஞ்செல்லாம் தானா ஆடுது. அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஆவி நின்னுட்டு இருக்கு. இத பாத்துட்டு கடகடன்னு வீட்டுக்குள்ள வந்தவ வீட்டு படியில அப்படியே உருண்டு விழுந்து காலெல்லாம் உடைச்சுக்கிறா. மறுநாள் ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுமா, நானும் என்னன்னு போய் பாக்க போனேன், ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே இருந்துச்சு, நான் பயந்துட்டு வீட்டுல வந்து கதவை சாத்தினேன், படியில வரும்போது என்னை யாரோ புடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு, இப்படி என் கால் உடஞ்சு போச்சு அப்படின்னு அவ ஃபீல் பண்ண, நீ தான் ஆஃபரிங்க பூஜை அது இதுன்னு பண்ணுவ, இப்படியே பண்ணி ஏதோ ஒரு கெட்ட அவிய நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது கதவு படார்னு சாத்துது. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு பூசாரிய பாக்க போறாங்க. அந்த இடத்துல பூசாரி இந்த ஆவி பிறக்காத உன் தங்கச்சி குழந்தையோடது, நீ அபார்ஷன் பண்ண சொன்னதுனால உன்னை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, நான் ஒரு சீட்டு தரேன், இதை வீட்டு வாசல்ல விட்டு அது உன்னை திரும்பவும் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா உன்னோட முடியும் உன்னோட ரத்தத்தையும் கொடு, அதை அதை ஆஃபரிங்கா எடுத்துக்கிட்டு உன்கிட்ட நெருங்காது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அது மாதிரி ஆஃபரிங் பண்றா. அந்த சமயத்துல பூசாரியோட வீட்டு வாசல்ல காட்டுறாங்க. ஹீரோயின் ஆஃபரிங் பண்ணதுனால அந்த சின்ன குழந்தை சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுது. அடுத்த நாள் எப்பவும் போல ஹீரோயின் நல்லா தூங்கி எழுந்துக்கிறா. எந்த ஒரு கனவும் இல்ல. அடிக்கடி தூக்கத்துல பயந்து எழுந்துப்பாளே அது மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது சரளா போய் பாக்க போறா. சரளா ஹால்ல உட்காந்து மாங்காய் தேங்கான்னு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பா. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு நாக்கு ஊற மாங்காய் எடுத்து சாப்பிடுறா. எனக்கு இந்த மாங்காய் புளிக்குது ஆனா நீங்க நல்லா சாப்பிடுறீங்களே மேடம் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சரளா கேக்க, எனக்கு இந்த மாங்காய் புளிக்கவே இல்ல அதுக்கு முதல்ல இனிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஏ காலையிலதான் வாமிட் எடுத்த, வெயிட் வேற இன்க்ரீஸ் ஆயிருக்க, இந்த சமயத்துல கண்டது கிடையாது சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக கூடவே ஹீரோயினும் போயிடுறா. சரளாக்கு ஒரே டவுட், வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாந்தி எடுக்கிறா, மாங்காய் சாப்பிடுறா, அப்போ இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு இவ சொல்லி முடிப்பா. அதே மாதிரி ஹீரோ டாக்டர் கிட்ட ஹீரோயினை கூட்டிட்டு போயிருப்பாரு வாமிட் எடுக்கிறதுனால. டாக்டரும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டாக்டர் உண்மையாவா அப்படின்னு கேட்க, என் 10 வருஷ சர்வீஸ்ல ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்போ என்ன குழந்தைன்னு பாத்து சொல்லுங்க நீ இவங்க ரெண்டு பேரும் கேட்க, என் 10 வருஷ சர்வீஸ்ல 7 வார குழந்தைய ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு டாக்டர் சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் சிரிப்பு. பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க, ஹாப்பியா இருக்காங்க. அவங்க வீட்டுல குழந்தைக்குன்னு ஒரு ரூமே ரெடி பண்ணி குழந்தைக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோ அடிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வீட்டு வாசல்ல இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறத பாக்குறான். இந்த ஸ்டிக்கர் அந்த நாட்டுல அபார்ஷன் பண்ணப்பட்ட வீட்டுல மட்டும்தான் ஒட்டி இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி ஆவி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்னு. இத பார்த்த ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல கோவம் தான் வருது. இதையும் கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல ஒட்டி இருக்கா அப்படின்ட்டு அந்த கார்டை எடுத்துட்டு போகும்போது ஹீரோயினுக்கு பயங்கர இல்யூஷன்ல இருப்பா. ஹீரோ வேற கோவமா பேசணும்னு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறா. இதே மாதிரி ஹீரோயினுக்கு அடிக்கடி பே கனவு வரதும் அவ அலறி அடிச்சு துடிக்கிறதும் வழக்கமா போயிடும். இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு என்ன இவ பிரெக்னெண்டா இருக்கும் போது இப்படி நடந்துக்கிறாளேன்னு ரொம்ப கோவப்படுவாரு. ஒரு நாள் பயங்கர வியடா நடந்துப்பா. அந்த பேய் குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போது வயிற்றுல இருக்க இவ்வளோட குழந்தைய போ போன்ட்டு வயிற்று பிடிச்சி தேய்ச்சிட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே சரளாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோவுக்கும் போன் பண்ணி சொன்னோன்னு அவன் விழுந்தடிச்சு வீட்டுக்கு ஓடி வர இவ கண்ணாடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இப்பதான் வந்தீங்களா வாங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலா ஆக்டிங் கொடுப்பா. ஹீரோவுக்கு இன்னும் கோவம் வந்து பயங்கரமா கத்தி விட்டுறான். அடுத்த சீன்ல அந்த கிளினிக்ல காட்டுறாங்க. அந்த குட்டி பைய ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து அவங்க அம்மா கிட்ட என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுறான். ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சு போச்சுங்க. அதனால அது அவங்க அம்மாவும் பின்னாடில இருந்து பாத்துட்டு அழுதுகிட்டே சைலண்டா ஓடிடுறா. இவங்களோட ஸ்டோரிய நான் பாதி கட் பண்ணிட்டேன், ஏன்னா படத்துல ஒவ்வொருத்தரையும் இவங்களை பத்தி காட்டும் போது மனசை ஏதோ பாதிக்கிற மாதிரியே இருக்கும், அதனாலதான் இவங்களோட ஸ்டோரிய நான் சிம்பிளா கொடுத்துருக்கேன். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோட ஆபீஸ்க்கே வரா. லஞ்ச்
சாப்பிடலாம், வெளியில போலாங்களா? எல்லா கோவத்தையும் தூக்கி போட்டுட்டு ஹீரோ மீட் பண்ண வந்திருக்காவல, திரும்பவும் ஹீரோ ஏன் இங்க வந்த? ஆல்ரெடி பிசினஸ் டல்லா போயிட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா பிசினஸ் லாஸ் ஆகிடும், நீ கிளம்புறியா அப்படின்னு கோவமா பேசி அனுப்பிடுறான். அவளும் நேரா ஒரு பிரிட்ஜு கிட்ட போய் நின்னுகிட்ட தேம்பி தேம்பி அழுகிறா. என்னது, நமக்கு நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பா இருக்கே, பயங்கர அம்மா நிஷமாவும் இருக்கு, இந்த குழந்தை நம்ம வயித்துல உருவானதுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கே. அப்போ அந்த சாமியார் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அந்த சாமியார் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு, நேரா இனிமே இந்த குழந்தை வேண்டாம், நம்ம அம்பஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துருக்கும் போது அந்த பாட்டிமா அந்த இடத்துக்கு வராங்க. அம்மா, உன பாக்குறதுக்கு நல்ல பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்க, இந்த குழந்தைய எக்காரணத்தை கொண்டு அபார்ஷன் பண்ணிடாத, உன்னால வளர்க்க முடியலன்னா சொல்லு, நான் வளர்க்கறேன் அப்படின்னு அந்த பாட்டிமா சொன்னோட, உங்க வேலை என்னவோ அதை பாத்துட்டு போங்கன்னு ஹீரோயின் கோவமா பேசிடுறா. அந்த சமயத்துல அவங்க கையில ஒரு கவர் வச்சிருப்பாங்க, அது ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து இறந்து போன சிசுவோட சடலத்தை அந்த கவருக்குள்ள வச்சிருப்பாங்க. அத ஹீரோயின் கிட்ட காட்ட, அதை பார்த்த ஹீரோயின் ஒமட்டி வாந்தி எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் விட்டே ஓடி போயிடுறா. வீட்டுக்கு போய் நேரா ஃபீல் பண்ணிட்டே படுத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹீரோ ஹீரோயின் ஆபீஸ் வரைக்கும் தேடிட்டு வந்ததை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றான். அதுக்கு டாக்டர், பிரெக்னெண்டா இருக்க சமயத்துல இது மாதிரி சில இல்யூஷன்ஸ் ஹாலுசினேஷன்ஸ் எல்லாம் வர்றது சகஜம்தான், பட் நீ தான் விட்டு கொடுக்காம கூடவே இருந்து அவங்கள தைரியம் சொல்லணும், ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. அதே மாதிரி இவன் ப்ரௌஸ் பண்ணியும் பாக்குறான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுறாரு, சந்தோஷமா இருக்காங்க பழையபடி. அன்னைக்கு நைட் அவளுக்கு நல்ல தூக்கமும் இருக்கு, கனவுல குழந்தையோட விளையாடுற மாதிரி எல்லாம் கனவு காண்றா. அத ஹீரோவும் பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் ஆர்ஃபனேஜ்ல காட்டுறாங்க, அந்த பாட்டிமா ஒரு லேடி கிட்ட, கொஞ்ச நாள் உன் குழந்தைய பாத்துக்கோ, ஒரு வாரமாவது மதர் ஃபீடிங் கொடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அம்மா திரும்ப பாட்டிமா கிட்ட வந்து, அம்மா நானே குழந்தைய வளர்த்துக்கிறேன், என்னால இனி குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னு பாட்டிமாக்கு ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட், இதுதான் தாய்ப்பாசங்கிறதா அப்படின்னு கேட்பான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் தன்னோட தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு, அதுக்குன்னே ஒரு கோவில் இருக்குங்க பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக, அந்த இடத்துல போயிட்டு நான் தான் கொஞ்சம் ரூடா நடந்துகிட்டேன், என் தங்கச்சிய இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய வச்சுட்டேன், எங்களை மன்னிச்சுட்டு அவளோட ஃபியூச்சரை நினைச்சு நான் பயந்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, அந்த குட்டி பையனுக்கு அந்த டாக்டர் அம்மா ஒரு பட்டத்தை செஞ்சு அவன் கையில கொடுத்து ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு அந்த ஹாஸ்பிட்டல்லே சுத்தி சுத்தி வரா. அதை அவன் பறக்க விட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனை அந்த வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டே, அழுவா பாருங்க ஹார்ட்டே அப்படி பர்ஸ்ட் ஆயிடும், ஏதோ அவளால முடிஞ்சது அவனை பட்டத்தை பறக்க வச்சு ஹாப்பியா இருக்க வச்சா இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம் தான் அவளுக்கு. அடுத்த சீன்ல ஆஸ் யூஷுவல் ஹீரோ ஹீரோயின் நம்ம சரலாக்கா எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நர்சிங் ஹோம்ல டாக்டர் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பா, அப்ப அந்த பையனோட ஞாபகம் தான் அவளுக்கு. ஏன்னா அவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான், அவ பயந்த மாதிரியே ஆபரேஷன் முடிஞ்சோன்னு அவன் இறந்துட்டான்ற தகவல் வர அதே ஹாஸ்பிட்டல் அப்படியே தரையில உட்காந்து பயங்கரமா அழுது துடிப்பா. இந்த பக்கமும் ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ ஷாப்பிங் மாலுக்கு எல்லாம் போயிருக்கான். சரி டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, இவ்வளவு எந்தவா இருக்க அப்படின்னு கேட்டோன்னு டாக்டர் ஹாப்பியா இருக்க சொன்னாங்க, உங்ககிட்ட சந்தோஷமா பேச சொன்னாங்க, இது மாதிரி அடிக்கடி சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போவான். அங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணு நின்னுட்டு இருப்பான். அவ இவளை பார்த்து, நீ தாவுதானே அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோயின் நிமிந்து பாக்குறான். நிமிந்து பார்த்தவளுக்கு ஒரே பயம், நடுக்கம் வந்துடுது. அது மட்டும் இல்ல, அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த பாத்ரூம் விட்டு ஹீரோயின் போக பாப்பா. ஏய் நீ தாவுதானே, ஏன் என்கிட்ட பேசாம போற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டோன்னு, இங்க பாரு இதுக்கப்புறம் என் வாழ்நாள்ல திரும்ப உன்னை பார்க்க கூடாதுன்னு இருக்கேன், என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறான். ஆனா அன்னைக்கு நைட் அவ தூங்கும் போது எகெயின் கெட்ட கனவு வர, இந்த தடவை வித்தியாசமான ஒரு கனவு வரும். பாத்ரூம்ல ஒரு லேடியை பார்த்தா இல்லையா ஹீரோயின், அவ ஹீரோயினோட பாலிய சிநேகிதி. ஒரு தடவை அந்த பொண்ணு ஏரியில குளிக்கலான்ட்டு ஹீரோயினை கூப்பிட அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு கூட ஆல்ரெடி ஒரு நாலு பசங்க வந்திருப்பாங்க. ஏ நீ தனியா தானே என்ன கூப்பிட்ட, இங்க வந்து பார்த்தா நாலு பசங்க இருக்காங்க, நால அந்த ஏரியில வந்து குளிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் மறுக்க, அந்த பொண்ணும் அவங்க எல்லாம் சாதாரண லோக்கல் பசங்கன்னு நினைச்சியா, அவங்க டீசென்டா தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரியில நல்லா குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஸ்டும் பண்ணிடுறாங்க ஹீரோயின் மட்டையாக. அந்த சமயத்துல அந்த நாலு பசங்களும் ஹீரோயினோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இது ஹீரோயினோட கனவுல வந்தவன பயங்கரமா அலறி துடிக்கிறான். அந்த சமயத்துல ஸ்டொமக் பெயினும் அதிகமாயிடுது. டக்குன்னு ஹீரோ அவளை கூட்டிட்டு டாக்டர் வீட்டுக்கு போறான். டாக்டர் வீட்டுக்கு போனோன்னு, டாக்டர் இங்க பாரு உங்ககிட்ட நான் ரெண்டு விஷயத்த சொல்ல போறேன், அதுவும் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்ககிட்ட பிரைவேட்டா பேசுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், எக்காரணத்தை கொண்டு உன் வைஃப் கிட்ட கேட்டுறாத, ரெண்டாவது விஷயம் நீங்க ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ எதுவா இருந்தாலும் சொல்லுடா அப்படின்னு டாக்டரை பார்த்து கேட்டோன்னு, இங்க பாரு நான் செக் பண்ணி பார்க்கும் போது உன்னோட ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி பிரெக்னென்டா இருந்து அபார்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, அது அவங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டு கேட்காத. ரெண்டாவது விஷயம், வயிற்றுல வளர்ற உன்னோட குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியத்திலே இல்ல, நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த குழந்தை பிறந்தாலும் ஸ்பெஷல் சைல்டா தான் வளரும், சோ நீங்க ரெண்டு பேரும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அபார்ஷன் பண்றதுதான் நல்லது அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னு ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்த சீன்ல ஹீரோ ஓபனாவே ஹீரோயினை பார்த்து கேட்டுறான், நான் இத்தனை வருஷமா லவ் பண்ண ஒரு பொண்ணு, என்னோட மனைவி இப்படி என்ன ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாது, ஏன் இந்த விஷயத்தை
என்கிட்ட சொல்லல. அப்போ நீதான் அபாஷன் பண்ணிட்டு மந்திரவாதி கிட்ட எல்லாம் போய் வெளியில சீட்டை ஒட்டி வச்சிருந்த இல்லையா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஆமாங்க, டெய்லி கனவுல வந்து தொல்லை பண்ணது, வீட்டுல வந்து தொல்லை பண்ணது என்னோட குழந்தைதான் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னு ஹீரோவுக்கு பயங்கர ட்விஸ்டா இருக்கும். அதே கோபத்துல இனிமே இந்த குழந்தை வயத்துல வளரக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னு என்ன சொல்றீங்க, நம்ம குழந்தை எதுக்கு அபாஷன் பண்ணணும், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு பயங்கரமா போராடுறா. அதே சண்டையில இவங்க கார் போய் ஒரு பில்லர்ல மோதிடுது, பயங்கரமான ஆக்சிடென்ட். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த குட்டி பையன் இறந்தா இல்லையா, அவனுக்கான இறுதி சடங்கு நடக்குது. அந்த சமயத்துல அந்த டாக்டர் அவன் கடைசியா டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சதை பிளே பண்றாங்க. அதுக்கப்புறம், நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், இதுக்கப்புறம் உனக்கு எந்தவித வலியும் இருக்காது, நீ வழியில துடிக்க மாட்டேன், கண் முழிச்சு பார்க்கும் போது ஒரு நல்ல இடத்துல சந்தோஷமா இருப்பேன், அது கண்டிப்பா சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு இவ பேசிக்கிட்டே அழுகுறா. அங்க கட் பண்ணி இந்த சைட் காட்டுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா, ஆனா அவளோட வயிற்ற தொட்டு பார்ப்பாங்க, வயிற்றுல குழந்தை இருக்காது. என்னாச்சு ஏதாச்சும் புரியாத ஹீரோயின் டக்குன்னு அந்த பெட்ல இருந்து எழுந்து நடக்க பாக்குறா, பட் அவளால நடக்க முடியல, கீழே விழுந்துடுறா. அந்த சமயத்துல ஹீரோயினோட தங்கச்சி அங்க வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க அக்காவை பார்த்து அடுத்த சீன் வீட்டுல காட்டுறாங்க. நம்ம சரளாக்கா ஊதுபத்தி எல்லாம் ஏத்து வச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்னை விட்டு போயிட்டியே, உன்னோட ஞாபகமாவே இருக்கு, உனக்கு பிடிச்ச டிஷ் நான் சமைக்கணும், அதை உனக்கு பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. சரி உனக்கு பசிக்கும், நான் உனக்காக சமைக்கிறேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கும் போய் சமைக்க போவா. அதை கேட்ட ஹீரோயின், எனக்கு பசி எல்லாம் எடுக்கல, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தன்னோட தப்ப நினைச்சு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுவா. அதுக்கப்புறம் அங்க இருக்க தோட்டத்துல போய் ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல இவ்வளவு அடிக்கடி தொல்லை பண்ற அந்த குழந்தையோட ஆவி வந்து அங்க நிக்கும். ஹீரோயின் பொறுமையா அந்த குழந்தைகிட்ட எழுந்து போய் அதோட கையை தொடுறா. கடைசியா நான் உன்னை பாத்துட்டேன், ஆமா யார் நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டோன்னு அந்த குழந்தை ஒரு இடத்த கை காட்டும். அந்த குழந்தையோட பின்னாடியே ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க போய் பார்த்தா அந்த கிளினிக் பக்கத்துல ஒரு பாட்டிமா பக்கத்துல இருக்க நர்சிங் ஹோம்ல அபாஷன் ஆற குழந்தைகள் எல்லாம் அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு கல்லறைய காட்டுறா. இதுதான் என்னோட இடம், நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. டக்குன்னு அந்த இடத்த விட்டு போக பாக்குறா. அந்த குழந்தையோ நம்ம ஹீரோயினை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிடும். அப்படியே சடனா திரும்பின நம்ம ஹீரோயின், நான் உன் அம்மா இல்ல அப்படின்னு சொன்னோன்ன, நீங்க நல்லா பாருங்க இந்த கல்லறையில எழுதியிருக்க டேட்டை பாருங்க அப்படின்னு சொல்லுவா. டக்குன்னு ஹீரோயின் அந்த டேட்டை பார்த்தோன்னா அவளுக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன்னா இந்த குழந்தை ஹீரோயினோட குழந்தைதான், ஒரு அசம்பாவிதம் நடந்தது இல்லையா, அதனால இவ பிரெக்னன்ட் ஆயிருப்பா, சோ இவ அபாஷனும் பண்ணிருப்பா, இதைதான் டாக்டர் ஆல்ரெடி சொல்லிருப்பாரு இல்லையா. பட் இந்த குழந்தைதான் ஹீரோயினை அடிக்கடி வந்து தள்ள பண்ணிருக்கும். ஆனா இப்போ ஹீரோயினை பார்த்து, ஏமா என்ன குழந்தையா பிறக்க விடல, எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் ஓ மடியில நான் குழந்தையா இருக்கணும்ட்டு, அப்படியே என்ன கொண்டு புதைச்சிட்டியே அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்டோன்னு ஹீரோயின் துடிச்சு அழுவா. அந்த சமயத்துல எனக்கு தைரியம் கிடையாது, உன்னை எப்படி இந்த சமூகத்துக்கு நடுவுல வளர்க்கறதுன்னு தெரியல, அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு ரொம்ப தேம்பி அழுவா. நான் உங்களை பாக்குறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், உங்களை நான் பாத்துட்டேன், எனக்கு உங்க சூழ்நிலை புரியுது, நான் உங்களை மன்னிச்சிட்டேமா, இனிமே தொல்லை பண்ண மாட்டேன், என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, நான் போகணும் அப்படின்ட்டு அம்மா ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுது. அந்த இடத்துல உட்காந்து தேம்பி அழுவா பாருங்க. அந்த நேரத்துல அந்த பாட்டிமா அந்த இடத்துக்கு வர, அப்போ பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் ஒரு தடவை ஹீரோ ரொம்ப திட்டான்ட்டு அபார்ஷன் பண்ண போவா இல்லையா, அந்த சமயத்துல இந்த குழந்தை ஹீரோயினோட பக்கத்துல உட்காந்துருக்கும். இந்த பாட்டிமாவுக்கு ஆவிகளை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். இந்த குழந்தைதான் சொல்லியிருக்கும் வயிற்றுல இருக்க குழந்தைய அபார்ஷன் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னதான் அந்த பாட்டிமா ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த கவரை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பா. அப்படிங்கிற ட்விஸ்டும் ரிலீவ் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் நேரம் வீட்டுக்கு போறா. அங்க பார்த்தா ஹீரோ குத்துக்கலாட்டம் நின்றுட்டு இருக்கான், அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயின் போய், என்ன பாக்க வந்திருக்கீங்களா, எனக்கு நல்லா தெரியும் உங்களால என்ன பிரிய முடியாதுன்ட்டு, உங்களுக்கு தெரியுமா என்னோட குழந்தைய பார்த்தேன், அவ என்ன மன்னிச்சிட்டா, ஆனா என்ன விட்டு நிரந்தரமா போயிட்டா அப்படின்னு இவ சொல்லி அழுதுகிட்டே ஹீரோ பின்னாடி நடந்து போவா. ஹீரோ ஸ்ட்ரைட்டா போய் சரளா எந்த இடத்துல ஊதுபத்தி வச்சு அழுதுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஹீரோ போய் நின்னு, என்ன மன்னிச்சிடு, உங்க ரெண்டு பேரையும் நான் பிரியணும்னு நினைக்கவே இல்ல, அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் அபாஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னு நீ கதறி தொடிச்ச, அதுக்காக தான் என் கிட்ட சண்டை போட்ட, ஆனா அது ஆக்சிடென்ட்ல போய் முடிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த குழந்தை அப்நார்மலா இருந்ததுனாலதான் நான் அபாஷன் பண்ண சொன்னேன், இதை உன்கிட்ட நேரடியா சொல்ல முடியாம போச்சு, இப்படி போட்டோ பார்த்து புலம்புறனே அப்படின்ட்டு ஒரு ஊதுபத்திய பத்த வச்சு ஹீரோயினோட போட்டோக்கு முன்னாடி வைக்க அப்படியே நமக்கே தூக்கி வாரி போடும். ஏன்னா இதுவரைக்கும் ஹீரோ தான் இறந்துட்டாரு நினைச்சிட்டு இருப்போம், பட் ஹீரோயின் இறந்திருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருந்து எழுந்து கீழே விழுந்து தங்கச்சிய பார்த்ததுல இருந்து வீட்டுக்கு வந்து சரளா அழுததை பார்த்தது வரைக்கும் எல்லாமே நேச்சுரலா நடந்த மாதிரி இருந்திருக்கும். சோ நமக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் ஹீரோயினோட அன்பான் குழந்தை ஹீரோயினை பார்த்து பேச முடிஞ்சிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், ஐயோ நான் எதுக்கு இறந்து போனேன், நான் உயிரோட இருந்திருந்தா இவருக்கு 1000 குழந்தைகளை பெத்து கொடுத்திருப்பேனே, நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேனே, என் வாழ்க்கை போச்சே அப்படின்னு கதறி துடிச்சிட்டு அவளோட போட்டோவே அவ தள்ளி விடுவா. அந்த சமயத்துல போட்டோ விழுகிற சத்தம் கேட்டோன்னு ஹீரோ ஓடி வருவான். நீ வந்திருக்கியா
பிரதாப், எதுக்காக வந்திருக்கியா? இங்க இருக்க, என்னால உன்னை பார்க்க முடியல அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ஹீரோ கண்ணுக்கு தெரியல. இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த பையன் கேன்சர்ல இருந்தா இல்லைங்களா, அவனோட அஸ்தியா அவங்க அம்மா ஒரு கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாந்தி கொடுக்கறான். அகைன் இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோயின் குழந்தையோட சமாதியில குப்பத்தொட்டில தூக்கி போட்டா இல்லைங்களா ஒரு பொம்மை, அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆவியா அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கா, அதை பாட்டியும் பாக்குறாங்க. இதுக்குதான் அபாஷன் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிட்டோம்னா இறந்தாலும் அந்த பாவம் நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், நான் ரெடி டாக்டர் அப்படின்னு சொல்றா. டாக்டரோட கண்ணில் எகெயின் கண்ணீர். இதோட இந்த படம் முடியுதுங்க. ஃபைனலா டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அடங்காமை ஆறிரில் ஒய்த்து விடும் இல்லையா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்ல பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆளுங்கிற பட்டனை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.